அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் மேலேறி படவேட்டான். இந்த வீடியோவில் நான் பார்க்க இருப்பது சிஓஏ எக்ஸாம் நடைபெற இருக்கிறது. இந்த தேர்விற்கான மாடல் டெஸ்ட் பார்த்தீங்கன்னா தினமும் 3 டெஸ்ட்டு போடுவதாக சொல்லியிருக்கிறேன். அதாவது பார்த்தீங்கன்னா இன்று 2வது மாடல் டெஸ்ட்டு. இந்த மாடல் டெஸ்ட்டில் 40 வினாக்கள் இடம்பெறும். இந்த 40 வினாக்களையுமே முதலில் வினாக்களை படித்து அதற்கு தகுதியான விடைகளை நீங்கள் ஒரு பேப்பரில் எழுதி வைத்து கொள்ளுங்கள். பிறகு அடுத்த பாதி வீடியோவில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு விடை போட்டிருப்பேன், அதை நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கலாம். முதல்லே நீங்கள் ஃபுல்லாக வீடியோ பார்க்காதீங்க, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோ பிடித்திருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை மறக்காமல் அழுத்துங்க. மேலும் நண்பர்களே, உங்களுக்கு தெரிந்த நண்பர்களுக்கும் ஷேர் செய்யுங்க, அவர்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கும். வாங்க. முதல் வினா: பிளாசி பாஸ்கல் இன்வென்டட் தி டேஷ் விச் ஆர் பேசிஸ் ஃபார் கால்குலேட்டர். இதற்கு உண்டான விடையை உங்கள் பேப்பரில் எழுதிக்கங்க. இரண்டாவது வினா: கம்ப்யூட்டர் இஸ் அன் எலக்ட்ரானிக் மெஷின், ஸோ வி கேன் கம்பேர் இட்ஸ் ஸ்பீட் வித் தி ஸ்பீடு. அதனால் இதுக்கு உண்டான பதிலை உங்கள் பேப்பரில் நீங்கள் ரைட் பண்ணிங்க. தேர்ட் கொஸ்டின்: டேஷ் கேன் பி ஒன் கேரக்டர் ஒன் பேஜ் ஆஃப் செவரல் பேஜஸ் ஆஃப் டெக்ஸ்ட். இதற்கு உடைய விடையை நீங்கள் எழுதி கொள்ளலாம். ஓப்பனிங் ஹேண்ட் எக்ஸிஸ்டிங் டாக்குமெண்ட் ஆர் ஏ டேஷ் ப்ராசஸ். இதற்கு உண்டான விடையும் நீங்கள் பேப்பரில் எழுதி வச்சுக்கோங்க. ஃபிஃப்த் கொஸ்டின்: வென் ஹெவர் தி கர்சர் இஸ் இன்சைட் தி டேபிள், டு நியூ டேப்ஸ் அப்பியர் இன் தி ரிபன் அண்டர் தி நேம் ஆஃப் டேஷ். இதற்கு உண்டான விடையை பார்த்தீங்கன்னா நீங்கள் பேப்பரில் ரைட் பண்ணுங்கள். சிக்ஸ்த் கொஸ்டின்: சார்லஸ் பாபேஜ் ஆர் இன்வென்டர் ஆஃப் டேஷ் அண்டு டேஷ். இதற்கு உண்டான விடையை வந்து எழுதி கொள்ளுங்கள். செவன்த் கொஸ்டின்: பேஜ் ஓரியன்டேஷன் டேஷ் அண்டு டேஷ் டைப்ஸ். ஓகேங்களா. எயித் கொஸ்டின்: வாட்ஸ்அப் ஃபவுண்டட் பை டேஷ் அண்டு டேஷ். நைன்த் கொஸ்டின்: டேஷ் யூசஸ் ஏ கிராஃபிக் அப்ரோச் டு ப்ரெசன்டேஷன் இன் தி ஃபார்ம் ஆஃப் ஸ்லைட் ஷோஸ் திஸ் அக்கம்பனி டு ஓரல் டெலிவரி ஆஃப் தி டாப். டென்த் கொஸ்டின்: டேஷ் ஆர் யூசர் ஓன் வெப்சைட் தட் யூசர் கேன் அப்டேட் ஆன் தி ஆன்கோயிங் பேசிஸ். அடுத்தது மேட்ச் த ஃபாலோவிங் பார்க்கலாம். இந்த 10 குறிப்புகளுக்கு உண்டான விடையை ரைட் சைடில் கொடுத்துருக்காங்க, நீங்கள் கரெக்டாக வந்து எழுதி அதை மேட்ச் பண்ணிடுங்க. முதல் வினா பார்த்தீங்கன்னா ஃபாதர் ஆஃப் கம்ப்யூட்டர், அதற்கு என்ன பதிலோ அதுக்கு நேராக எழுதிடுங்க. சரிங்களா. கண்ட்ரோல் ஃபீ, இதுக்கு என்ன மீனிங்னு அதுக்கு நேராக எழுதிடுங்க. சூப்பர் ஸ்கிரிப்ட், இதுக்கு உண்டான விடையை இதுக்கு நேராக எழுதிடுங்க. பேப்பர் ஓரியன்டேஷன், இதுக்கு உண்டான விடையை இதுக்கு நேராக எழுதிடுங்க. கண்ட்ரோல் ஒய், அதுக்கு உண்டான விடையை நேராக எழுதிடுங்க. டேபிள், இதற்கு உண்டான விடையை இதுக்கு நேரில் எழுதிடுங்க. கட்டு, அதுக்கு உண்டான விடையை இதுக்கு நேராக எழுதிடுங்க. இன்புட் டிவைஸ், இதோட ஆன்சர் எழுதுங்க. ஐ சப், இதோட ஆன்சர் ஸ்கேனர், இதோட விடையை எழுதிடுங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா 3வது பார்ட்டு, சூஸ் த பெஸ்ட் ஆன்சர். ஓகேங்களா. ஃபர்ஸ்ட் கொஸ்டின்: டேஷ் இஸ் அன் எக்ஸாம்பிள் ஃபார் அனலாக் கம்ப்யூட்டர். ஏ அல்லது பி அல்லது சி அல்லது டி, இந்த 4 ஆப்ஷனில் உங்களுக்கு எது தெரியுதோ அதை எழுதுங்க. சரிங்களா. இரண்டாவது: அப்சல்யூட் ரெஃபரன்ஸ் ஆர் டன் பை யூசிங். இதற்கு டேஷ் சைன்னு கொடுத்துருக்காங்க, இதுக்கு என்ன ஆன்சர் உங்களுக்கு தெரியுமோ அதை எழுதி வைங்க. சரிங்களா. விச் ஒன் இஸ் த எக்ஸாம்பிள் ஆஃப் அன்லாக் கம்ப்யூட்டர், இதற்கு உண்டான பதிலையும் எழுதுங்க. ஃபோர்த்து: டேஷ் டிஸ்கிரைப்ஸ் எ டைப்பிக்கல் செட் ஆஃப் ஃபங்க்ஷன்ஸ் த்ரோ விச் அப்ளிகேஷன் கேன் இன்டர்லெட் த்ரோ தி கனல். இதற்கு உண்டான விடையை கரெக்டாக எழுதிடுங்க. ஃபிஃப்த்து: தேர் ஆர் டேஷ் காலம்ஸ் இன் த ஒர்க் ஷீட். ஒர்க் ஷீட்டில் எத்தனை காலம்னு கேட்டிருக்காங்க, இதுக்கு உண்டான விடையும் சரியாக எழுதிடுங்க. சிக்ஸ்த் கொஸ்டின் பார்த்தீங்கன்னா, எ நியூ ஸ்லைட் இஸ் அன் ஆடட் டு தி ப்ரெசன்டேஷன் பை ஜஸ்ட் ரைட் கிளிக்கிங் ஆன் த ஸ்லைட் பென் அண்ட் கிளிக்கிங். இதற்கு உண்டான விடையை எழுதிங்க. செவன்த் கொஸ்டின்: டேஷ் ஃபார்ம் இஸ் ஏ டேட்டா ஃபார்ம் ரெக்கார்ட் ஆர் பிளேஸ்ட் இன் ஏ சிங்கிள் ரோ அண்ட் தி லேபிள்ஸ் ஆர் பிளேஸ்ட் இன் த பேஜ் ஹெட்டர். இதற்கு உண்டான விடையும் கரெக்டாக எழுதிங்க. எயித் கொஸ்டின்: டேஷ் ஆர் கனெக்டட் பை ரேடியோ வேவ்ஸ் அண்டு ஒன் ஆர் மைக்ரோவேவ்ஸ் டு மெயின்டெனன்ஸ் கம்யூனிகேஷன். இதற்கு உண்டான விடையை எழுதி கொள்ளுங்கள். நைன்த் கொஸ்டின்:
Dash reports contain the data in the selected fields at the time the report was created. இதற்கு என்ன ஆன்சரோ அதை கரெக்டாக எழுதிங்க. லாஸ்ட் கொஷின் டென்த்து. டேஸ் ஏ டேஸ் இஸ் லைக் எ ரெகுலர் நோட் புக் பட் ஹேஸ் ரிமூவபிள் டிஸ்பிளே. தி ஃபங்க்ஷன் இஸ் அண்ட் இண்டிபெண்ட்லி ஹேஸ் தி ஸ்லேட். இதற்கு உண்டான விடையை கரெக்டாக எழுதிருங்க. அடுத்தது பார்க்கலாம். கடைசி இது பார்த்தீங்கன்னா நமக்கு ஃபோர்த்து பாயாட்டு ட்ரூ ஆர் ஃபால்ஸ் இல்லைங்களா. ஃபர்ஸ்ட் கொஷின் டு ஓப்பன் ஏ ப்ரோக்ராம்ஸ் சாரி ப்ரோக்ராம்ஸ் ஹெல்ப் சிஸ்டம் கிளிக் த ஹெல்ப் மெனு ஃபஸ்ட்டு ஓகேங்களா. ட்ரூவா இல்லை ஃபால்ஸா இது நோட் பண்ணிங்க. ட்ரூனா ட்ரூன்னு எழுதுங்க, ஃபால்ஸ்னா ஃபால்ஸ்னு எழுதுங்க. இந்த பெருக்கல் குறி டிக் மார்க் எதுவும் யூஸ் பண்ண வேணாம். ரெண்டாவது கொஸ்டின் ஷார்ட் ஆப்ஷன் ஆர் அவைலபிள் இன் பேராகிராஃப் ஆஃப் ஹோம் டேப் ஓகேங்களா. மூன்றாவது பிளேசி பாஸ்கல் கால்டு ஆஸ் ஏ ஃபர்ஸ்ட் ப்ரோக்ராமர். நான்காவது கொஸ்டின் வாட்ஸ்அப் ஆர் சப்போர்ட்டட் ஓஎஸ்எஸ் லைக் ஐஓஎஸ் ஆண்ட்ராய்ட் பிளாக்பெரி எக்ஸெட்ரா. ஃபிஃப்த்து கொஸ்டின் Excel is a program used to create tables. Sixth question, to click entire worksheet press control plus shift plus plus. Seventh, to print selective records or columns based on the need the user should use queries. இதுக்கு true or false எதுங்க. WiMAX is one of the hottest broadband wireless technologies around today. True or false எதுங்க. Hybrid computers are combination of both analog and digital computers. 10th question. Hermann Hollerith invented tabulating machine in the year 1830. அதாவது 1830 வருஷத்தில் கண்டுபிடிச்சதா சொல்கிறாங்க. இதுக்கு ட்ரூ ஆர் ஃபால்ஸ் எழுதிங்க. இப்போ 40 வேணால் நம்ம பார்த்துட்டோம். இப்போ என்ன பண்ணீங்க, 40 வேணால் நீங்கள் கரெக்டாக எழுதிட்டு அடுத்தது நீங்கள் ஆன்சரை செக் பண்ணணும். தொடர்ச்சியாக நீங்கள் வீடியோ பார்த்துக்கினே போதீங்க. இப்போ 40 வேணால் முடிஞ்ச உடனே நீங்கள் பாஸ் பண்ணிவிடுங்க. பாஸ் பண்ணிவிட்டு 40 வேணால் கரெக்டாக எழுதுங்க. எழுதிட்டு நெக்ஸ்ட்டு நீங்களே வெரிஃபிகேஷன் பண்ணிக்கலாம் உங்களுக்கு எவ்வளோ மார்க் இருக்குது அப்படின்னு. முழுமையாக வீடியோ முதலில் பார்த்து விடாதீர்கள், பாதி பாட்டு பாருங்கள். அதை ஹோல்டு பண்ணி வச்சுட்டு அப்படியே நீங்கள் ஆன்சர்லாம் எழுதி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் அடுத்த பாட்டு பார்க்கலாம். இப்போது இதற்கு உண்டான விடையை நம்ம பார்க்க ஃபஸ்ட்டு ஃபில்லிங் த பிளாங்க்ஸ் சரிங்களா. இதற்கு உண்டான விடை இந்த 4 கொஸ்டினுக்கு உண்டானது இருக்குது, இதை பார்த்துக்குங்க. நெக்ஸ்ட்டு 6 கொஸ்டினுக்கு உண்டான விடை இருக்குது, இதையும் பார்த்து நீங்கள் செக் பண்ணிக்கலாம். அடுத்தது மேட்ச் த ஃபாலோயிங், இதுக்கும் பார்த்தீங்கன்னா கரெக்டாக இருக்குது, இதை செக் பண்ணிங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா சூஸ் த பெஸ்ட் ஆன்சர், இதற்கும் 7 கொஸ்டினுக்கு உண்டான விடை இங்கே இருக்குது. அடுத்த பேஜில் 3 கொஸ்டினுக்கு உண்டான விடை இதை இருக்குது சரிங்களா. அடுத்து லாஸ்ட் பார்த்தீங்கன்னா ட்ரூ ஆர் ஃபால்ஸ், இதுவும் நீங்கள் செக் பண்ணி நோட் பண்ணி வச்சுங்க. இந்த வீடியோ பிடித்திருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை மறக்காமல் அழுத்துங்க. நன்றி, வணக்கம்.